அம்மா, நம்ம ஊர்ல ஒரு தவறான பொருளாதார புரிதல். என்ன நினைச்சுக்கலாம், பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க, மத்தவங்க எல்லாம் வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க. தப்புமா அது, எல்லாரும் வரி கட்டுறோம். இந்தியாவில இருக்கிற 140 கோடி பேரும் வரி கட்டுறோம். நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி கற்பூரம் குங்குமம் வாங்கினா கூட, சூட வாங்கினா கூட வரி கட்டுறீங்க. வரி கட்டாத பொருளே கிடையாது, எல்லாரும் வரி கட்டுறீங்க. நம்ம 1 ரூபா வரி கட்டினோம்னா தமிழ்நாட்டுல நமக்கு திருப்பி கிடைக்கிறது 29 பைசா தான். இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க. நம்ம 1 ரூபா வரி கட்டுறோம், நமக்கு திருப்பி வர்றது 29 பைசா தான். ஆனா வட இந்தியாவில இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல 1 ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது 2 ரூபா 73 காசு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வேலை செய்யறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு வரி கட்டுறீங்க, அந்த பணம் நமக்கு 29 பைசா வந்து வட இந்தியாவுக்கு 71 காசு போகுது. நம்ம பணம் நமக்கு வரணுமா, நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா? நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். தெளிவா தெரிஞ்சுங்க, விலை குறையணும்னா கை சின்னம், நம்ம பணம் நமக்கு வரணும்னா கை